இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலேண்ட் வழுதாவூர் ரோட் உஸ்தேரி பத்துக்கண்ணு புதுச்சேரி. Ravi Colors. இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னோவேஸ் எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், நைட்டிஸ், நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. 12 மணி நேர வேலை மசோதா குறித்த கருத்தை ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் 12 மணி நேர வேலையான தொழிலாளர் விரோத மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். புதுவை வரலாறு ஆளுநருக்கு தெரியவில்லை என்றும், 1936 பஞ்சாலை தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தின் போது பிரெஞ்சு அரசாங்கம் இராணுவத்தை அனுப்பி தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஜூலை 30 நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடு 2 ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்றும் அழைக்கப்பட்ட நிலையில், அதன் விளைவாக 8 மணி நேர வேலை சட்டம் அமலானது என்று கூறியுள்ளார். மேலும், தொழிலாளர்களின் தியாக வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் 12 மணி நேர வேலை சட்டம் மசோதாவை ஆதரிப்பது புதுச்சேரிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்றும், அவர் தனது கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில செயலாளர் சலீம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அரசு துறைகளில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என நிதித்துறை சார்பு செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை அரசு துறை ஊழியர்களுக்கு சமீபத்தில் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து அரசு துறைகளில் பணிபுரியும் முழுநேர தற்காலிக ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது, அகவிலைப்படியை 38% இருந்து 42% உயர்த்தி ஜனவரி 1 இருந்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி உதவியாளர்கள் உட்பட 18 பணியாளர்களுக்கான அகவிலைப்படி 828 இருந்து 852 உயர்ந்துள்ளது. மேலும், பகுதி நேர தற்காலிக ஊழியர்களுக்கான சம்பளம் 12,420 இருந்து 12,780 உயர்ந்துள்ளது. இதற்கான உத்தரவை நிதித்துறை சார்பு செயலாளர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் முடநீக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் 1க்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனம் சென்னை இணைந்து முடநீக்கு உபகரணங்களாகிய 3 சக்கர சைக்கிள், காது கருவி, அக்குள்கட்டை, கைத்தடி, சக்கர நாற்காலி, செயற்கை கை, கால்கள், ஊன்றுகோல் போன்றவைகளை புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்க கண்டறிதல் முகாமானது புதுச்சேரி குயவர்பாளையத்தில் உள்ள மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஏப்ரல் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் காலை 9 முதல் மதியம் 1 வரை நடைபெறுகிறது. இந்த விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் துவக்கி வைத்தார். பின்னர் சென்னையில் இயங்கும் 1க்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் சிறப்பு வல்லுநர்கள் விளக்க உரை ஆற்றினர். முன்னதாக புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் சாந்தி வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட மறுவாழ்வு மைய ஊழியர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். முதல் மனைவி என்று கூறி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மீது சென்னையை சேர்ந்த பெண் புகார் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காலாப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தனது கணவர் என்று கூறி சென்னையை சேர்ந்த எல்லம்மாள் என்பவர் 2 ஏப்ரல் 26 புதுவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். ஆனால் அவரது புகாரை ஏற்க மறுத்த காவல்துறையினர் வில்லியனூர் மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் சென்னை ராமாபுரம் கார்டனில் வசித்து வருவதாகவும், தனக்கு 16 இருக்கும் பொழுதே கல்யாண சுந்தரத்தை தெரியும் எனவும், அவர் வாகன உதிரிபாக விற்பனை கடை வைத்துள்ளதால் பொருட்கள் வாங்க அடிக்கடி சென்னை வருவார். அப்பொழுது அருகில் உள்ள டைப்ரைட்டிங் சென்டருக்கு செல்லும் பொழுது தனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும், அவர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்ததன் தொடர்ந்து கடந்த 2008 மார்ச் 17 சென்னை வடபழனி முருகன் கோவிலில் வைத்து தன்னை அவர் திருமணம் செய்து கொண்டார் எனவும், அதன் பின்னர் அவர் தன்னை கோரிமேடு கலைவாணர் நகருக்கு அழைத்து வந்து ஒரு வீட்டில் தங்க வைத்ததாகவும் கூறினார். 1.5 வருடத்தில் தனக்கு பெண் குழந்தை பிறந்ததாகவும், அப்பொழுது தான் சென்னையில் உள்ள தாய் வீட்டில் இருந்தபொழுது
அவர் தனக்கு தெரியாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவித்த அந்த பெண், இதுகுறித்து அவரிடம் கேட்டபொழுது உன்னை கைவிட மாட்டேன் என்று உறுதியளித்ததாகவும், பின்னர் இரண்டாவது ஆண் குழந்தையும் பிறந்தது, இதற்கிடையே அவரது இரண்டாவது மனைவி தங்களை பிரிப்பதிலேயே கவனம் செலுத்தியதாகவும் அவர் கூறினார். மேலும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர் மாதம் 20,000 ரூபாய் வழங்கியதாகவும், பின்னர் 25,000 வழங்கியதாகவும், தற்பொழுது சில மாதங்களாக அந்த தொகையையும் தரவில்லை என்பதால் வீட்டு வாடகை கொடுக்க கூட தங்களுக்கு வழியில்லாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்த அவர், இதுகுறித்து புதுவைக்கு வந்ததாகவும் அவர் வீட்டில் சென்று அவரை பார்க்கலாம் என்ற பொழுது அவர் வீட்டில் இல்லை என்று கூறிவிட்டனர். அதனால் தான் கொடுத்த புகாரை காவல்துறையினர் வாங்கவில்லை என்றும் கூறிய அந்த பெண், இதுகுறித்து தமிழ்நாடு மகளிர் ஆணையத்திடமும் புகார் தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்துடன் திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படம் மற்றும் அவரது பெயருடன் கூடிய குழந்தைகளின் ஆதாரையும் எல்லம்மாள் ஆதாரமாக காண்பித்துள்ளார். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, இந்த புகாரில் எந்த உண்மையும் இல்லை என்றும், சிலர் இதை தூண்டிவிடுகிறார்கள் என்றும் மட்டுமே அவர் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி.